லியே தேவலியன் கவலைப்பட்டுருக்கார். அந்த சமயம் விஸ்வாமித்திரர் பார்த்தார், குழந்த ராமா இந்த தனுஷ பாத்தியா? வத்சா ராமா தனு பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத் ராமா. குழந்த ராமா பாருப்பா, ராமருக்கு புரிஞ்சுடுத்து. பாருப்பான்னு சொல்ற முனிகனும் சைகதலிசிங்கிறார். அழகல் அல்லல்ல, சைகையாலேயே எடுப்பான்னு சொல்றார், வாய் பாருப்பான்னு சொல்றது. கண்ணாலே எடுப்பான்னு சொல்றார் விஸ்வாமித்திரர்னு புரிஞ்சுனுட்டார் ராமர். பாவம் தெரிஞ்சு நடந்துபார். இந்த சபையில அத்தனை ராஜாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கானோ, இன்னும் நிறைய ராஜாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்படியே பார்க்குறா, என்னது ஏதோ ஒரு சின்ன பையன் 15 வயசு பிள்ளை அழிச்சுன்னு வந்து தனுஷ வேணா பாருப்பா எடுப்பான்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கார் விஸ்வாமித்திரர். இவரும் நான் வேணா எடுக்கட்டுமான்னு கேட்டுருக்கார். நமக்கெல்லாம் என்ன கௌரவம்னு கேட்டேன். ஒன்று ராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான். திமுறா பார்ப்போம், இப்படி திமுறா உட்காந்துட்டு இருக்கான், தலையை இப்படி தூக்கின்னு உட்காந்துட்டு இருக்கான். சிசுபால் என்ன சொல்லுவாளே, அண்ணா இருந்தே இருப்பான் அவன். அந்த மாதிரி பா, இவாள்லாம் அண்ணா இருந்தே இப்படி இருக்கா, என்ன பண்ணுறான் பார்ப்போம் போட்டிப்பாய அப்படின்னு கர்வத்தோடு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, அந்த சமயம் ராமர் சிவதனுஷ் பக்கத்தில் அப்படி கையை அப்படி கொண்டு போனார். கொண்டு போனதுமே யானை கரும்பை எப்படி இப்படி நிமிர்த்தி கையாளுமோ, அந்த தனுஷை இப்படி நிமிர்த்தினாரோ இல்லையோ, தனுஷ் நிமிர்ந்தது, அத்தனை ராஜாக்கள் தலையும் கவுந்துதான். ஜாவரனு தஜா ஜாவர விடோ, ஜாவரனு தஜா ஜாவர விடோ, ஜாவரனு தஜா ஜாவர விடோ, ஜாவர ஜாவர பங்கஜ ஜாவரனு தஜா ஜாவர பிடம் ஜாவர ஜாஷித ஜாகராஜ ஜாவராஜ ஜாவரி சுரபவனி ஜீவன ஜமுனி பதபங்கஜ. பூபாலுல கர்வம் புலனச்சு கோர, அத்தனை பூபாலர்களுடைய கர்வத்தை நீக்கிறார் ஜாங்கிற இந்த ஒரு சொல்லாலேயே. தியாகராஜ சுவாமிகள் விளையாடுறார், வார்த்தையாலே விளையாடுறார். சம்ஸ்கிருதத்தில் ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஜாவரனு த ஜா ஜாவர பிடௌ ஜாவர ஜா ஸ்ருத தியாகராஜ ஜாவராஜ, இவ்வளவு ஜாக்கும் தனித்தனித்தனி அர்த்தம். இந்த கட்டத்தில் சொல்கிறார் ஜானா தனுஷ், தனுஷை கையாள்றதுல சிரேஷ்டமான அத்தனை ராஜாக்களையும் தலை கவுர வச்சார் ராமர் ஜாவரனுத. இந்த ஒரு தனுஷ நிமிர்த்தி அத்தனை ராஜாக்களையும் கவுர வச்சார் ஜா ஜாவர ஜானா. அடுத்த ஜாக்கு பூமி, பூமியினுடைய பெண் பூமி ஜா தரணி ஜா சீத. இந்த அத்தனை ராஜாக்களையும் கவுர் தலையை கவுர வச்சு சீதைய கல்யாணம் பண்ணிக்கிறார். பிடௌஜா வரஜா, பிடௌஜஸ் அப்படின்னா இந்திரன், பிடௌஜஸ் இந்திரனுடைய அவரஜன் தம்பி, இந்திரன் தம்பி ராமனேன்னு கூப்பிடுறார். ராமன் எப்படி இந்திரன் தம்பி ஆவார்? வாமனாவதாரத்தில் பகவான் இந்திரனுடைய தம்பியாம், அதனால அதை சொல்லி கூப்பிடுறார். பிடௌஜா வரஜா ஸ்ருத தியாகராஜ, தியாகராஜனால் ஆசிரிக்கப்படுபவனே, அப்பேற்பட்ட வீரனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இப்படி ராமர் நிமிர்த்தி விட்டார் தனுஷை. இங்கேருந்து இந்த நான்கழிரை இழுத்து மேலே கட்டணும், கீழேந்து இழுத்து மேலே கட்டணும். தனுஷை நிமிர்த்துறது மட்டும் நிபந்தனை கிடையாது, கட்டி அதை கையாளணும் இல்லையா, முறியடிக்கணும். இப்படி இழுக்கும் போதே இந்த இடத்துல தியாகராஜ சுவாமிகளுக்கு ஆசை சீத ராமரை பார்த்துடணும்னு. மற்ற வாழ்லாம் கன்னியாமடத்தில் பார்த்தான்னு சொல்கிறா இல்லையா, தியாகராஜ சுவாமிகள் இங்கே கொண்டு வரார். இப்படி நான் கழிறை இழுக்கும் போதே அதோ சீத்தை அங்கே நின்றுருக்காளாம். சீத்தைக்கு ஆசை, நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை எப்படி இருப்பார்னு தெரியணுமே, பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே ஆசையாக இருக்கே. வெறிச்சு பார்க்க முடியாது, அந்த காலத்துலலாம் வெக்கப்படுவா, அதனால் இப்படியே வெறிக்க வெறிக்க மாப்பிள்ளை யாருன்னு பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், எப்படி பார்க்கலாம் நினச்சிட்டு இருக்கிற அந்த சீத கல கல மனுமுக கல கலிகின சீத கோலு கொச்சு நோர கண்ணுலனு ஜூஜ நின்முகன ரோச்சிர கல கல மனுமுக பளபளன் ஒளி வீசுற கண்ணங்களோட சீத தன்னுடைய கை வளைய குலுங்கு சரி பண்ணி விட்டு குலுங்குறதாங் அந்த குலு குச்சு
அந்த கைவாளை குலுங்க சரி பண்ணி விட்டுக்கிற வியாஜத்தில் பார்த்துடலாம்னு நினைக்கிறான். எப்படி ருக்மிணி பாகவதத்தில் தன்னுடைய சுருட்டையான கேசத்தை தூக்கி வருடி விட்டுக்கிற வியாஜத்தில் இப்படி பார்த்தா ததிர்ஷே அச்சுதம்சா கண்ணனை பார்த்துட்டான். அதுபோல இவள் மெல்ல யாரும் பார்க்காதபடி தன்னுடைய கைவளைய குலுங்கி குலுங்கி சரி பண்ணி விட்டுக்கிற வியாஜத்தில் இப்படி பார்த்தா ஓர கண்ணால் பார்த்துட்டாலாம் சீதை, யாருமே பார்க்கல, நம்ம நம்மளுடைய ராமரை ஓர கண்ணால் பார்த்துட்டோம், யாரும் பார்க்கல நினச்சின்னு இருக்கிற சீத்தையை நம்ம தியாகராஜர் பார்த்துட்டார். கல கல மனுமுக கலகலிகின சீத குலு சீதையுடைய மனசையும் சேர்த்து இழுத்து மேல கட்ட போராட்டனார்னு ஒரு சதம் வந்ததான். ஆமா, அந்த மாதிரிதான் பட்டுன்னு அந்த தனுஷ் முறிஞ்சுடுத்தான். அந்த வில்லு முறிஞ்சுதோ இல்லையோ அத்தனை பேருக்கும் சந்தோஷம். ஆரோபித்வாமௌர்வீஞ்ச பூரயாமாஸ தத்தனு ஆரோபித்வா வில்லு முறிஞ்சது. ஜனக்கர் கவலைப்பட்டு இருக்காருன்னு சொன்னோமே, இவர் நம்மள மாப்பிளையா வந்துடணுமே வந்துடணுமே கவலைப்பட்டு இருக்காரே, அந்த கவலையும் சேர்த்து முறிஞ்சுதான். சந்தோஷமா இனி கல்யாணம் தான் நினைச்சுண்டு மாலைய வந்து கழுத்தில் போடலான்னு பார்க்குறா சீதை. ராமர் பார்த்தார், அதெல்லாம் அப்பானுடைய அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அப்படி இருக்கணுமா. சந்தோஷப்படுறார் ஜனகர், பேர்பட்ட பித்ருபக்தன் இப்போவே தெரியறது. அப்பாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், பொண்ணு நீ இருக்க, பையன் நான் இருக்கேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற மாப்பிள்ள ராமர் இல்லையே. ராமர் அப்பா சொல்படி தானே பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது தானே அவருக்கு முக்கிய குறிக்கோளே. அதனால் தசரதருக்கு மன ஓலை அனுப்ப, தசரதரும் கேள்விப்பட்டு அத்தனை ராணிகளையும் அழைச்சின் வரார். பரத சத்ருக்னால் ஐசன் வரார். லக்ஷ்மணர் ஏற்கனவே ராமரோடு இருக்கார். ஒரே முகூர்த்தத்தில் நாலு பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுதான். இப்படி மூடு பல்லாக்கில் ராணிகள் வர, கனக்க ரதத்தில் தங்க தேரில் மாப்பிள்ளைகள்லாம் வர, அப்படி ஒரு ஏற்பாடாம். சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகளுக்குனா கல்யாணம் ஏற்பாடை பற்றி கேட்பானே, எல்லாமே தங்கமயமாக இருக்கான். சிலதெல்லாம் தங்கமாக வச்சுக்க முடியாது, இந்த நெய் தர்பை இதெல்லாம் தங்கமாக மாற்றிக்க முடியாது, அதை தவிர எல்லாம் தங்கமாக இருக்கான். அஷ்டாதச வாத்தியங்களும் முழங்கர்நாத ஜனக நிருபதி மனோரத மகானவ பாரம் கத்வா பரமானந்த ஜலதோ நிமக்னஹ ஸ்ரீ கோதண்ட தீக்ஷா குரோ விவாக மகோத்சவாய க்ஷிதிரத வரபூரித மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிருத்திவீபதி வந்திதம் தசரத மகாராஜம் ரதகஜ துரக பதாதி சகிதம். 18 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய பேரியும் சொல்றார். பேரி மிருதங்க மத்தல காகல தும்புவி தூரி தும்புரு வீணா வேணோ நூபுர மட்டு கடிண்டி மடவருக ஜச்சரி ஜல்லரி தவள சங்க பணவ படக அஷ்டாதசவாத்திய கோஷ சந்தத சப்தாயமான சகல திகந்தரே அப்ஜபவ ஜிஷ்ணுமுக கிருஷ்ண சகல திருத சப்த சப்தம மருதஷ்டவசு யக்ஷகண சித்த ஜன ருத்ரகண முத்ரித பவித்ர தத மித்ரகுல ரத்ன சுகுண சவஸ்தமஸ்த பிரசஸ்த பிரதஸ்தோமனினதே பானுகுல ரத்ன தீபம் சகல ஜலதர சியாமம் சகல லோகாபிராமம் ஸ்ரீராமம் சன்னிவேஷ்ய கலஹம்சகாமினீம் ஸ்ரீரகுநந்தனாபிமுகீம் சீதாம் ஜனகசுதாம் சன்னிவேஷ்ய கல்யாண மகாவைபவம் ஆரபத்த. க
கல்யாண மகோத்சவம் ஆரம்பிச்சுடுத்து. அதி விசேஷமா ஏராளமான கூட்டங்களும் ஜனங்களும் வேத கோஷமும் வாத்திய கோஷமும் வசிஷ்டர் தான் பூர்வாங்கமான கிரியைகள்லாம் முடிச்ச பிறகு பெண்ணை கூப்பிடுறார். பெண்ணை கூப்பிட்டா சீதை அங்கேருந்து வராளாம். எப்படி இருக்கான்னு வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அவ்வளோ அலங்கிருத்தைய அத்தனை ஆபரணங்களும் பூஷிச்சு கொண்டு வித்யுத் பிரவாம் மின்னல் கொடி போல ததசீதாயாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரவாம் விஷாலாக்ஷிம் சுரக்தேன அத்தனை ஆபரணங்களும் பூஷிச்சு கொண்டு கழுத்திலேயே வைரமாலை மாங்கா மாலை கல்லடிக ரெட்டவடம் செயின் எல்லாம் போட்டுண்டு விரல்கள்ல உயர்ந்த மோதிரங்கள்லாம் போட்டுண்டு தலையில சந்திரப்பிரப சூரியப்பிரப நெத்தி பட்டம் சடநாகர் குஞ்சலம் எல்லாம் வச்சுண்டு காதுகள்ல உயர்ந்த குண்டலமும் ஹம்ச பார்டர் போட்ட பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கானாம் வால்மீகி பகவான். அது முதற்கொண்டு பார்க்கிறார். ஹம்ச பார்டர் போட்டிருக்கான் சரியில கொஞ்சம் பீத்தேன கொஞ்சம் எல்லோவா இருக்கான் கொஞ்சம் மஞ்சள் பட்டு அழகா அப்படி வரும்பொழுதே வித்யுத் பிரபாம் விசாலாட்சி அண்ண நடல வராளாம் ஹம்ச கதியில வரா ஹம்ச பார்டர் வேற போட்டிருக்கு ஹம்ச கத்தியில வேற வர அன்னபட்சி தான் வருதோன்னு சொன்ன ரேக்குக்கு தக 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 தகன்னு இருக்காளாம். வந்தா பார்க்க மாட்டாளோ சீதைய ராமர் பார்க்க மாட்டாரோ? அவர் ரொம்ப கம்பீர புருஷர் நிரபேட்சனா இருப்பாராம். சில மாப்பிள்ளைகள் மாதிரி பெண்ணையே பார்த்துண்டு கல்யாணத்துக்கு யார் வரா யார் போறானும் பார்க்காத அப்படியே அப்படியே பெரிக்க பார்த்துண்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் பார்த்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் பார்க்க பிடிக்காது. அப்படி இல்லாதபடி ஒரு நிரபேட்சனா கம்பீரமா நிக்கிறார். நின்னா ஜனகருக்கு தோன்றது அடாடா நம்ம சீதைய பார்க்க வேண்டாமா இப்படி இருக்காள் இவ்வளோ அழகா இருக்கா. இப்பதான் பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார். பாணி கிரகணம் தான் முக்கியமான கட்டமா திருமங்கல்ய தாரணையத்தை விடையே கல்யாணத்திலேயே முக்கியமான கட்டம் பாணி கிரகணம். அதை சொல்றார் வால்மீகி பகவான். ஜனகர் சீதையோடைய கை எடுத்து ராமருடைய கை மேல அப்படி வைக்கிறார். வச்சா கனக லதைய மரகத ஸ்தம்பத்தில் அப்படி படர விட்டது போல கண்கொள்ளா காட்சியா இருக்கான். பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார். யம் சீதா மம சுத சஹதர்மச்சரி தவ யம் சீதா மம சுத சஹதர்மச்சரி தவ பிரதீஜ்ஜயினாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஷ்வ பாணினா பதிவிரதா மகா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா ப்ராக்ஷிபத் ராஜா மந்திர பூத ஜலம் ததாயம் சீதா. என்னுடைய பெண்ணான சீதைய மகாபாகா மகாபாக்யவதிய ராமா உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றார். கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார். சீதைக்கு என்ன அப்படி பெருமை? சஹதர்மச்சரீதவ நீ எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறியோ அதே தர்மத்தை இவளும் கடைபிடிப்பாள். பதிவிரதா பதிவிரதை ஆதர்சமான ஒரு தம்பதி இல்லையா சீதாராம தம்பதி. இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இப்படி இப்படி பாணி கிரகணம் பண்ணினதுமே அத்தனை ஜனங்களுக்கும் ஆஹாஹா ஆஹாஹான்னு அப்படியே திவ்ய தம்பதியினுடைய கல்யாணம்னா சும்மாவா அப்படியே ஏதோ பண்றத வாழ்க்கலாம் சந்தோஷம் மேலிட்டுல ஜெயஹோ ஜெயஹோன்னு குதிக்கிறா நாமாவளிலாம் பாடுறா வேத கோஷமும் வாத்திய கோஷமும் ஒரே சத்தமும் அட்டகாசமும் ரொம்ப குதூகலமும் ஆனந்தமும் உற்சாகமும் வைபோகமுமா இருக்காம் சீதா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண.
போகமே ராம கல்யாண வைபோகமே பவனஜ ஸ்துதி பாத்ர பவன சரித்ர பவனஜ ஸ்துதி பாத்ர பவன சரித்ர கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே பரமேஷ முத்தகேத பவஜலது போத பரமேஷ பவஜலதி போத தரணி குல சஞ்சாத தியாகராஜனுத சீதா கல்யாண வைபோகமே வைபோகமே வைபோக வைபவமான வைபவம் திருமங்கல்யதாரண சப்தபதி லாஜஹோமம் எல்லாம் நடக்கிறது. விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம், ஜனகருக்கு சந்தோஷம், ஜனக பத்னிக்கு சந்தோஷம், சீதா ராமாளுக்கு சந்தோஷம், லக்ஷ்மணருக்கு சந்தோஷம், பரத சத்ருக்னாளுக்கு சந்தோஷம், ஊர்மிளா மாண்டவி ஸ்ருதகீர்த்தி எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் ஒத்தர் சந்தோஷப்பட்டால் தான் இத்தனை பேர் சந்தோஷமும் சஃபலமா. அந்த ஒத்தர் சந்தோஷப்படலைன்னா இத்தனை பேர் சந்தோஷப்பட்டாலும் வியர்த்தம் தான், பெருசாக பிரயோஜனம் கிடையாது. யார் அந்த ஒத்தர்? மாமியார் சந்தோஷப்படணுமா. கௌசல்யானந்த வர்தனா கௌசல்யி அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். குட்டி சீதையும் ராமரையும் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா. நலங்கெல்லாம் நடக்கிறதா, நலங்குக்கும் பாடுறா, ஒவ்வொன்றுத்துக்கும் கீர்த்தனம் பாடுறா தியாகராஜர் பதே பதே. நலங்குனதும் உடனே கீர்த்தனம், நகுமோ பொற்குடைகள்லேருந்து புஷ்பங்கள்லாம் தூவுறாளாம் திவ்ய தம்பதி மேலே. அதுக்கு ஒரு பாட்டு பாடுறார் இப்படி பதே பதே தியாகராஜர். நல்ல பொற்குடைகள்லேருந்து தாமரப்பூ தூவரா, ஜவ்வாது பூ, ஜவ்வந்தி பூ, சாமந்தி பூ, ஒவ்வொரு பூவா திவ்ய தம்பதி மேல தூவி 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 சொம்பின மனசூத்தோ நிம்பு சொம்பின மனசூத்தோ நிம்பு கும்பலோ மஞ்சி சம்பகமுல மஞ்சி சம்பகமுல நூலரே ராம
चंद्रु नी पैरी फूल चल रे राम ஏராளமான ஸ்ரீதனங்கள்லாம் கொடுத்து இந்த நாலு பேரையும் நாலு ஜோடிகள் லக்ஷ்மணர் பரத சத்ருக்னாளுக்கும் ஒரே முகூர்த்தத்தில் தானே கல்யாணம். நாலு ஜோடிகளையும் அயோத்திக்கு அனுப்புறா. வரவழியிலேயே பரசுராம கர்வ பங்கம் பண்ணி அங்கேருந்து அயோத்திக்கு வந்தா அயோத்தி ஜனங்கள்லாம் பார்க்குறா, நம்ம ராமன் நம்ம சீதை இந்த திவ்ய தம்பதிய சேர்த்தி உற்சவத்தை பார்த்தாலே ஆனந்தம். இப்போதுதான் சேர்த்தி உற்சவம் நடக்கிறதே, கல்யாண உற்சவம். உற்சவத்தை பார்த்தாலே ஆனந்தம். நேர கல்யாண ஜோடியை பார்த்தா எப்படி ஆனந்தமாக இருக்கும். ஏன் உற்சவத்தை பார்த்தா என்ன, கதையை கேட்கும் போதே ஆனந்தம், கதையை சொல்லும் பொழுதே ஆனந்தம். அதனால தானே தைரிய ஆனந்த சௌக்கிய நிகேதனமே ராமகதா சுதாரசன் முதல் பிரதம பதத்தில் கீர்த்தனத்தில் சொன்னோம். அப்போ கேட்குறவாளுக்கெல்லாம் ஆனந்தம், இந்த திவ்ய தம்பதியை பற்றி சொல்கிறவாளுக்கெல்லாம் ஆனந்தம்னா பார்க்குறவாளை பற்றி கேட்கணுமா என்ன? பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு ஆரத்தி எல்லாம் எடுத்து கரைச்சி அயோத்திக்கு வரவேற்கிறாளாம். இந்த திவ்ய தம்பதியை பல்லாண்டு இருக்கணும் நீர், பல்லாண்டு இருந்து எங்களையும் வாழ வைக்கணும். சோபனே வதன த்யுதி ஜிதா